ஹை நண்பானா, இந்த விபின். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல புதுசாக ஒரு லக்கி ஸ்பின் கொண்டிருக்காங்கல்ல, நாலு மித்திக் அவுட்ஃபிட்டோட இந்த லக்கி ஸ்பின் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். கூடவே ஒரு 40 கிளாசிக் கிரியேட் கூப்பன்ஸ் இருக்குது. இந்த கிரியேட் கூப்பனையும் இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்ப்போம் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்பின்னுக்குள்ள அடிக்கலாம். ஆக்சுவலி அந்த லக்கி ஸ்பின் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்பின் பண்ண வீடியோ பார்த்துருந்தோம். அட்லீஸ்ட் 15 to 20,000 யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு அவுட்ஃபிட் ஆச்சும் ரெடி பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பின் பண்ணுறதுல யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மித்திக் அவுட்ஃபிட் கிடைக்கிறது நான் பார்க்கல. ஆக்சுவலாக 10 to 15,000 யூசி ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்பின்ல வந்து மித்திக் ஹெட் கியர் வந்து கிடச்சிது. பட் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மித்திக் அவுட்ஃபிட் கிடச்சது நான் பார்க்கல. ஸோ இவங்களோட கிரியேட் அப்படிங்கெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ஸ்பின் பார்க்குறதோட விட்டுருவோம், ஸ்பின் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இருந்தும் அந்த ஸ்பின் வந்த அன்னைக்கு ஒரு 40 ஸ்பின் எதுவும் வந்து நான் பண்ணியிருந்தேன், ஒரு கர்மம் வந்து கிடைக்கலாம். இருந்தும் பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பண்ணாது ஒரு 4,000 யூசி ப்ளஸ் வந்துட்டு அந்த ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் இருக்கலாம், அதில் வந்துட்டு ஒரு 1,000 யூசி இருந்துச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் அப்படியே இந்த யூஸ் இருந்துச்சுனாலே நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், அப்படியே வந்துட்டு ஏதாவது தட்டி விடணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ ஓகே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 யூசி இருக்குது, ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒரு மித்திக் அவுட்ஃபிட் கிடச்சிது அப்படின்னா வேறு லெவல் லக்கு, ஒரு கண்டென்ட் ஆகிடுமே அப்படின்னு வச்சுட்டு சுற்றினேன். என்ன கிடச்சிது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட், நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோ தான். ஸோ இப்போது ஜஸ்ட் வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வந்து பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தட்டி தட்டி விட்றான், ஒரு கர்மம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சில்வர் இதுக்கு வேண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4,000 சில்வர் சம்திங் வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த லக்கி கார்டு இருக்குது தெரியுமா, சில்வர் கொடுத்தீங்க அப்படின்னா மித்திக் கார்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மித்திக் கார்டு கிடச்சிது அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணுற அடுத்த ஸ்பின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மித்திக் கன்ஃபார்மாக வந்து கிடச்சிடும். அது வந்துட்டு ஒரு ஹெட்கியராக இருக்கலாம், இல்லை அவுட்ஃபிட்டாக இருக்கலாம், அது உங்களோட லக்கை பொறுத்து. ஆக்சுவலாக அந்த மித்திக் கார்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்பின் வந்த அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 1,000 சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி எனக்கு ஒரு கர்மம் வந்து கிடைக்கலாம். சரி அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம ஸ்பின் பண்ணுறோம்ல, ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2,500-3,000 சில்வர் காயின்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஸ்பின் பண்ணேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மித்திக் கார்டு, ஈவன் அந்த லெஜெண்டரி கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட சில்வர் இருக்குது, நீங்கள் மித்திக் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம தட்டி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் யாருக்கும் அந்த மித்திக் கார்டு கிடச்சி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு யாருக்காவது அந்த மித்திக் கார்டு கிடச்சிது, அதை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மெயிலில் வந்து சென்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூசி வேஸ்ட் ஆகிடுச்சே தவிர இந்த ஸ்பின் மூலமாக எந்த ஒரு நல்ல ரிவார்டுமே வந்து கிடைக்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 100 ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெஜெண்டரி கேரண்டடாக வந்து கொடுப்பாங்களா, அதுலேருந்து ஒரு பேக் பேக் ஸ்கின் மட்டும் வந்து கிடச்சிட்டு மற்றபடி எந்த ஒரு நல்ல ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்லேருந்து கிடைக்கல. ஈவன் வந்து அதில் ஒரு எபிக் பேராஷூட் வச்சுருக்காங்க, அந்த பேராஷூட் ஸ்கின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்லேருந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்கு அந்த ரெடியும் பண்ணுற காயின், இந்த லக்கு அந்த ரெடியும் பண்ணுற காயின், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த லக்கை வச்சுட்டு நம்ம சில்வருக்கு பதிலாக ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு கர்மம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சில்வர் கொடுத்து வந்துட்டு ஓகே ஒரு லெஜெண்டரி கார்டோ இல்லை வந்துட்டு ஒரு மித்திக் கார்டோ கிடைக்கும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணால் அதுலேயும் வந்து ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3,000 சில்வர் காயின்ஸ். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 6,000 இல்லை 5,000 யூஸ் தான் இருக்குது அப்படின்னா ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒரு கர்மம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்து வீடியோவே போட்டுட்டோம். ஸோ அந்த அதே மாதிரி வந்துட்டு அந்த லக்கி கார்டு இருக்கலாம், அதுக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சில்வர் தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகுமே தவிர எந்த ஒரு மித்திக் கார்டோ இல்லை லெஜெண்டரி கார்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கான ப்ரூஃபும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதில் ஒரு மித்திக் கார்டோ இல்லை ஒரு லெஜெண்டரி கார்டு எதுவுமே வந்து கிடைக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த மித்திக் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே மாதிரி லெஜெண்டரி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 off, 50 off இந்த மாதிரி வந்துட்டு அந்த லக்கி கார்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்ற எந்த ஒரு கார்டுமே வந்துட்டு கிடைக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூசி வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு நல்ல ரிவார்டுமே அந்த பேக் பேக்கை தவிர எந்த ஒரு நல்ல ரிவார்டுமே பண்ணாந்து இந்த ஸ்கின் மூலமாக வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால் உங்கள்கிட்டே வந்துட்டு கம்மியான யூசி தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட லக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மித்தி கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது இதுதான், 5,000 யூசி வேஸ்ட் ஆனதான் தவிர அந்த ஸ்பின்லேருந்து எந்த ஒரு கர்மம் வந்து கிடைக்கல. ஓகே அப்படின்னு அந்த வெறுப்பில் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கிளாசிக் கிரியேட் இருந்துச்சு. ஸோ ஓகே லக்கி ஸ்பின்ல கிடைக்காது, கிளாசிக் கிரியேட்ல கிடைக்கும் அப்படின்னு சும்மா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணால் யாரோ வந்துட்டு ஞாபகப்படுத்தி விட்டாங்க கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சோல்ஜர் கிரியேட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ரிவார்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஓகே இப்போ வந்து எப்போ கிளாசிக் கிரியேட் ஓப்பன் பண்ணாலும் இந்த சோல்ஜர் கிரியேட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.8 million சம்திங் பிபி காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1.7 million தான் இருக்குது. ஏன்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிரேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே கிளாசிக் வந்து போயிட்டேன். ஸோ யாரும் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு கிளாசிக் கிரேட் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிளேஷியரில் டேப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளேஷியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு லெஜெண்டரியாவது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு கிளேஷியரில் மட்டும் வந்துட்டு டேப் பண்ணி டேப் பண்ணி ஒரு 10 கூப்பனாக அப்படியே அடிச்சு விட்டாச்சு. ஸோ என்ன கிடைக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஓகே ஏ ட்ராப் வருதான்,
ஏ ட்ராப்ஸ் என்னென்ன வச்சு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, செகண்டில் சுற்றும் போது அந்த ஐஸ்கிரீம் மண்டை கொடுக்குறாங்க. இது கிடைக்கல அப்படின்னா கிளாசிக் கிரியேட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். என் பிஸ்டல், இந்த பிஸ்டல் யாருக்கு? ஓகே, கிளேஷியர் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா கிளாசிக்கல் பனிஷர் கிரேனட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கிரேனட் ஸ்கின் ஆல்ரெடி வந்து பார்த்தா என்கிட்ட நிறையவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, கில் மெசேஜ் வர மாதிரி ஒரு கிரேனட் ஸ்கின் வந்து பார்த்தா என்ன ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ கிரேனட் ஸ்கின் நல்லா இருந்துச்சுனாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எப்படியோ லெஜெண்டரி வந்து கிடச்சிருக்கு, லக் வந்துட்டு வேறு லெவலாக வந்து போக போகுது அப்படின்றதுக்காக ஸோ இருந்த கிளாசிக் ரேட்டை மறுபடியும் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கூப்பன்ஸ் இருக்குதான். ஸோ அது 13 கூப்பனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கம்பைன் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பைன் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் பண்ண தோடும் அப்படின்றதுக்காக எட்டை மட்டும் வந்து கம்பைன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சுற்றி விடலாம் அப்படின்னு வந்து வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் டேரெக்டாக வந்துட்டு நான் கிளாசிக் ரேட்டில் வந்தேன். ஸோ திரும்ப வந்துட்டு இந்த கிளேஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணேன். ஸோ டேப் பண்ணிட்டு அப்படியே தட்டி விட்டேன். ஸோ பார்ப்போம் இந்த ஏ ட்ராப்பில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கிளேஷியர் கண்டிப்பாக டேப் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜெண்ட்ரி வரைக்கும் வந்து கிடச்சிது. ஸோ இந்த இதில் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஜெண்ட்ரி தான், அதுவும் கிளேஷியர் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஏ ட்ராப் வந்தாச்சு. ஓகே ஓகே, இது பியூபி செட் யாரா ஃபேனாக காடுறது. சில்வரு சில்வரு ஸ்பீடு இதெல்லாம் சி. ஸோ ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இருந்து வந்துட்டு விடலையே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்த ஸ்க்ராப்பை மறுபடியும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூப்பன் வந்து ஓப்பன் பண்ணேன். அண்ட் லிட்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொக்கத்தனமான கிரேட் ஓப்பனிங். ஸோ அப்படி அந்த இருந்த அந்த கிளாசிக் கிரேட்டை வச்சுட்டு அப்படியே இருந்ததுன்னா கூட எப்போவாச்சும் அதை சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணி ஏதாவது வந்து கிடச்சிருக்கும். இருந்து விடாமல் வந்துட்டு திரும்ப வந்து கம்பைன் பண்ணி திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கர்மம் வந்து கிடைக்கல. இது பத்தாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்பின் பண்ணோம்ல, அந்த ஸ்பின் பண்ணப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 150 இல்லை 160 சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்கி அந்த ரிடீம் பண்ணுறதுக்கான காயின் கிடச்சிது. அந்த காயினை வச்சு ஃபுல் கூப்பன் கிளாசிக் கூப்பன் அது ரிடீம் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஷியரில் சாரி இந்த கிளேஷியர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கிளாசிக் ரேட்டில் அந்த ஸ்பெண்ட் பண்ணி அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்மம் வந்து கிடைக்கல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பண்ண ஸ்பின் அந்த ஸ்பின்னாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த கிளாசிக் ரேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்மம் மாதிரி வந்து போச்சு. ஒரு கர்மமே வந்து இவனுங்க கொடுக்கல, நல்லா வந்து கிடச்சிது அப்படின்னா அந்த லெஜெண்ட்ரி ஒரு பேக் பேக் வந்து கொடுத்தாங்க. அண்ட் அந்த 100 வந்துட்டு நமக்கு கேரண்டடாக வந்து கொடுப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் அதிலேயாச்சும் அந்த ஆர்னமெண்ட் வந்து கொடுக்காமல் பேக் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாசிக் ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லெஜெண்ட்ரி கிரேனேட் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டு தான் வந்து இல்லை நமக்கு இன்றைக்கி ஒர்த்தியாக கிடச்ச ரிவார்ட். ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 8 கூப்பன் இருந்துச்சு, அதை அப்படியே ரிடீம் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் ரேட்டில் ஸ்பெண்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 38-40 கிரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிளாசிக் ரேட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பட் கிடச்ச ரிவார்ட் இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு கிளாசிக் ரேட் ஓப்பன் பண்ணி கிளேஷியரில் டேப் பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணி அடிச்சு விட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதில் சுற்றிச்சு ஒன்றும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணி என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்க முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு கர்ஃபியூ வந்து கிடைக்கல. ஸோ இந்த கிளாசிக் ரேட் ஓப்பன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்காது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.